ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஃபயர்வால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக ரியல் டைமில் ஃபயர்வால் வந்து எப்படி யூஸ் ஆகுது, ஃபயர்வால் வச்சு என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிகரேஷனாகவும் சரி, கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் வந்து அதனுடைய டைப்ஸு, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபயர்வால் எதுக்காக யூஸ் ஆகுது, எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதை மட்டும் பார்க்கலாம் ஒரு ஓவர்வியூவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபயர்வாலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், கம்பெனிஸ், காலேஜஸ், அப்புறம் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 200 யூசர்ஸோ எம்ப்ளாயீஸோ இருந்தாலே அங்கே கண்டிப்பாக ஃபயர்வால் வேணும். ஃபயர்வால் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், இப்போது நம்ம நெட்ஒர்க்கில் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 200 யூசர்ஸ் எக்ஸாம்பிளாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த 200 யூசர்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க, அதை வாங்கி ஒரு ஐபியாக வந்து உங்கள் ஐஎஸ்பி கிட்டேருந்து வாங்குகிற ஐபியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பீங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற ஐபிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசியில் வந்து அசைன் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த ஒர்க் ஆகிட்டுருக்குல அந்த ஐஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய த்ரெட்ஸு ப்ளஸ் வந்து அதை வந்து ப்ரொடக்டிவ் ஆக்குறதுக்கு, ப்ரொடக்டிவ் மீன் எப்படி தெரியுங்களா, அதை வந்து அன்ஆத்தரைஸ்டு யாரும் ஆக்சஸ் பண்ணாத அளவுக்கு, ப்ளஸ் வந்து அந்த இன்டர்நெட்டை வாங்கி இப்போது எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 50 MBPS ஒரு ஐஎஸ்பி கிட்டேருந்து வாங்குகிறோம், ஏர்டெல்கிட்டேருந்தோ ஜியோகிட்டேருந்தோ வாங்குகிறோன்னா வச்சுங்களேன், இன்டர்நெட்டை அதை யாருக்கு எவ்வளோ இன்டர்நெட் கொடுக்கணும், யாருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கணும், இல்லை இந்த பர்டிகுலர் யூசருக்கு பர்டிகுலர் எம்ப்ளாயீஸுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வெப்சைட் பிளாக் பண்ணணும், ப்ளஸ் வந்து வெப்சைட் பிளாக் பண்ணுறதை தாண்டி அவங்க இன்டர்நெட்டில் டிராஃபிக்கை வந்து வராத மாதிரி கொண்டு வரும், டிராஃபிக்ஸ் எதுவும் ஏற்படாத மாதிரி கொண்டு வர்றதுக்கும், அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்டை பிளாக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபயர்வால் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வந்து யூசர்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு விபிஎன் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த விபிஎன் கான்ஃபிக் பண்ணுறதுக்கும் லைசன்ஸ் வாங்குறது எல்லாமே இதில் தான் வந்து விபிஎன் கான்ஃபிக் பண்ணுவாங்க. கான்ஃபிக் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயுமே ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயுமே கொடுப்பாங்க. அப்போது அந்த விபிஎன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்ஃபிக் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுறவங்க விபிஎன் கான்ஃபிக் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸே இந்த ஃபயர்வால் தான் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னுடைய பிசிலேயுமே ஃபயர்வால் இருக்குது, அது என்ன ஃபயர்வால், அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்கலாம். அந்த ஃபயர்வால் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே நிறைய ப்ராசஸ் அலோவ் பண்ணலாமா வேணாமா, அதிலே நீங்கள் அந்த ஃபயர்வால் ஓப்பன் பண்ணிங்கனாலே அதிலே காட்டும் உங்களுக்கு. இந்த வீடியோ தான் நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன், அதாவது நம்ம சிஸ்டத்தில் என்ன ஃபயர்வால் இருக்குல்ல, அந்த ஃபயர்வால் எப்படி பிளாக் பண்ணுது உங்கள் சிஸ்டத்துக்குள்ளேன்றது தான் நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவோடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்போது இப்போது எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், நம்ம நெட்ஒர்க்கில் வாங்கி ஒரு ஐஎஸ்பி கிட்டேருந்து நெட்ஒர்க் ஒரு 50 MBPS வந்து நீங்கள் இன்டர்நெட் வாங்குறோன்னா அப்படியே நம்ம ரூட்டர் மூலயமா ஐபியை வந்து கான்ஃபிக் பண்ணி யூசருக்கு கொடுத்துட்டோன்னா இதில் எந்த யூஸுமே இருக்காது. அதாவது யார் யாருக்கு கீழே வராங்க, அதாவது எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லாமல் தான் அது வந்து ஒர்க் ஆகும். அப்போது ஓவரால் ஆர்கனைசேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டிவைஸு, ஒரு ஹார்ட்வேர்ஸாகவும் ஒரு சாஃப்ட்வேராகவும் செயல்படுறது தான் வந்து ஃபயர்வால். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ரெண்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வச்சிங்களேன், இப்போ வந்து எக்ஸாம்பிளாக ஜியோ ஒன்று ஏர்டெல் ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஒரே ஃபயர்வாலில் கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு ஜியோ வந்து ஆப்ஷனாக வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து ஏர்டெல் ஆப்ஷனாக வச்சுருக்கீங்க, ஜியோவோடைய இன்டர்நெட் வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ஏர்டெல் மூலயமா இன்டர்நெட்டை யூசருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுறதும், அதாவது அதை லோட் பேலன்சிங்னு ஒரு ஆப்ஷனு, இதுவுமே இந்த ஃபயர்வாலில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த விபிஎன் கான்ஃபிகரேஷனுமே அந்த ஃபயர்வாலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதை ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி கான்ஃபிக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நம்ம ஐஎஸ்பி கிட்டேருந்து வரக்கூடிய இன்டர்நெட் இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து நான் என் ஜியோ கிட்டேருந்து இன்டர்நெட் வாங்குகிறேன், எங்கள் காலேஜஸில் வாங்குகிறோன்னா அதை வந்து நேராக வந்து ஃபயர்வால் கிட்டே கொடுப்போம். ஃபயர்வாலுக்கு
இந்த ஃபயர்வாலில் எந்த ஐபி கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நமக்கு வந்து ஐஎஸ்பியாக வந்து ஜியோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நமக்குன்னு ஒரு ஐபி கொடுத்துருப்பாங்க. அது ஏதோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, எந்த ஐபி வேணால் இருக்கலாம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போது ஃபயர்வாலை பற்றி நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐபினா என்னான்னு தெரிஞ்சுருக்கணும், ரூட்டர்னா என்னான்னு தெரிஞ்சுருக்கணும், சுவிட்சுனா என்னான்னு தெரிஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபயர்வால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃபயர்வால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ ரூட்டர் செய்கிற ஃபங்க்ஷனோட கூட நிறைய ஃபங்க்ஷன் செய்கிறது தான் வந்து ஃபயர்வால் செய்யுது. நான் சொன்ன மாதிரி இந்த லோட் பேலன்சிங் ஆக்சுவலாக வந்து ஒரு சில அட்வான்ஸ் ரூட்டரில் இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு ரூட்டரோட அட்வான்ஸாக செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ஃபயர்வால் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அந்த ஐஎஸ்பியை வாங்கி அந்த ஐஎஸ்பிக்கு கொடுக்குற ஐஎஸ்பி வாங்கி ரூட் ஃபயர்வாலில் கொடுத்து அந்த ஃபயர்வால்குள்ளே அந்த ஐஎஸ்பி கொடுத்த ஐபியை கான்ஃபிக் பண்ணணும். கான்ஃபிக் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளாக உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ் உங்கள் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ ஹெச்ஓடி அது மாதிரி இருக்காங்க, ப்ரின்ஸிபல் அது மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக கொடுக்கணுன்னா அதுவும் வந்து இதில் செஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் வைஸாக பிரிச்சுருவாங்க, இல்லை கம்மியான ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னா அவங்களுடைய மேக் அட்ரஸ், பர்டிகுலராக அந்த சிஸ்டத்துடைய மேக் அட்ரஸையோ இல்லை அந்த லேப்டாப்போட மேக் அட்ரஸ்ஸையோ எடுத்து அந்த மேக் அட்ரஸ் மூலயமா அவங்களுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் போகணுன்றதையும் மென்ஷன் பண்ணி நம்ம அப்படியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா குரூப் குரூப்பாக பிரிச்சிடலாம், குரூப் பி குரூப் சி இது மாதிரி மூணு குரூப்பாக பிரிச்சுட்டு குரூப் ஏவுக்கு வந்து ஸ்பீட் ஃபாஸ்ட்டாகவும் குரூப் பிக்கு வந்து ஒரு ஆவரேஜாகவும் குரூப் சிக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் போகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆப்ஷனலாக நம்ம ஃபயர்வாலில் கான்ஃபிக் பண்ணிக்கிறது தான். ஓகே, இதில் வந்து பிராண்டட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பிராண்டு தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது சோனிக் ஃபயர்வால், சோனிக் வால், அப்புறம் வந்து சொஃபாஸ்ன்ட்டு ஒரு பிராண்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேலல் ஆல்டோ, சிஸ்கோ வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எல்லாருமே தெரியும் சிஸ்கோ தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்ட்டு. பேலல் ஆல்டோ நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் சோனிக் ஃபயர்வால், அப்புறம் வந்து சொஃபாஸ், இவங்களாம் வந்து ஒரு செகண்ட் லெவல் மாதிரி எல்லாமே ஆக்சுவலாக ஒரே விஷயந்தான் செய்யுது. பட் ஆனால் அதில் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸோட ஃபாஸ்ட்டு எல்லாமே யூசர் இன்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இதில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கான்ஃபிக் பண்ணாலுமே அதை பாலிசின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வெப்சைட் பிளாக் பண்ணணும்னா இதுக்கு ஒரு பாலிசி கிளிக் பண்ணணும், இல்லை இவங்களுக்கு இன்டர்நெட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னா அதுவும் பாலிசி, அது பாலிசியாக தான் அதில் வந்து ஒவ்வொரு பாலிசியாக ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி இதில் வந்து நேட் என்ஏடி நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் கூட இதில் தான் ஒர்க் ஆகுது. அந்த கான்ஃபிகரேஷனுமே இந்த ஃபயர்வாலில் தான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொன்ன விபிஎன் கான்ஃபிகரேஷன், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க், அதாவது இப்போது நிறைய பேர் வந்து கோவிட் சுச்சுவேஷனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுக்குமே வந்து எஸ்எஸ்எல் விபிஎன் மூலயமா கான்ஃபிக் பண்ணி அவங்களுக்கு வந்து விபிஎன் அக்சஸ் கொடுத்து அது மூலயமாவும் வந்து அவங்க அக்சஸ் பண்ணுவாங்க. அதாவது வீட்டிலருந்தே நம்ம ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் மூலயமா நம்ம ஐபியை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஆஃபீஸ் டொமைனுக்குள்ளே வர்றதுக்கும் இது யூஸ் ஆகுது, இந்த விபிஎன் தான் யூஸ் ஆகுது. இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எவ்வளோ இதில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அதனுடைய டைப்ஸு ப்ளஸ் அதெல்லாம் வந்து டைப்ஸு முடிஞ்சால் அதனுடைய கான்ஃபிகரேஷன் இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.